இப்ப வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த உலக்கால முக்கால் உலக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை அவிய வச்சுக்கலாம். அவியும் போதே வாழைத்தண்டு நறுக்கி தயிரில் போட்டு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். அவியும் போது வாழைத்தண்டை போட்டுடலாம். அதுக்கடுத்து வெங்காயத்தை போட்டுடலாம். பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாமே தூவாக தாளிக்க வேண்டாம். கடைசியாக நெய்யும் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிடலாம். வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிரும். இதை எப்படி செய்யறதுங்கிறத காமிக்கிறேன் வாங்க. பருப்பை ஆன் பண்ணி பருப்பை அதில் வச்சிடலாம். பருப்பு வேகட்டும். இப்போதான் வச்சுருக்கேன். வெந்தோன்னு போடுற ஐட்டங்களை காமிக்கிறேன். பருப்பு அடுப்பில் வச்சாச்சு, வேகட்டும். அதுக்கு பிறகு என்னென்ன ஐட்டம் போடுறதுங்கிறத காமிக்கிறேன். பருப்பு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு. இந்த டயத்தில் வாழைத்தண்டை அதில் அள்ளி போட்டுடலாம். தயிரும் உப்பும் போட்டு நறுக்குனா வாழைத்தண்டு கருக்காது. தண்ணியில் கொஞ்சம் தயிர் விட்டு உப்பு போட்டு கலக்கிக்கிட்டு அதில் வாழைத்தண்டை நறுக்கி போடணும். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கடுத்து இப்போ இதோடைய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வாழைத்தண்டோட அப்புறமேட்டுக்கு பச்சை மிளகா, ஜீரகம் ரெண்டும் சேர்ப்போம். கொஞ்சம் வேகட்டும் எல்லாம் சேர்ந்து. இப்போ வாழைத்தண்டும் வெந்துருச்சு. இதில் ஜீரகத்தை போட்டுக்கலாம். ஜீரகம் நிறைய போட்டால் நல்லது தான், உடம்புக்கு நல்லது. அதுக்கடுத்து பச்சை மிளகா. நான் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இதுவும் சத்தை வேகட்டும். அதுக்கடுத்து கொத்தமல்லி தலை நெய் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். உப்பும் கடைசியாக சேர்த்துக்குவோம். இன்னும் உப்பு சேர்க்கலை, வேகட்டும் கொஞ்சம். இப்போ ஓரளவு வெந்துருச்சு. எல்லாம் சேர்ந்து இந்த டயத்தில் உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி அலசி வச்சுருக்க கொத்தமல்லியை அதில் போட்டுடலாம். இதுக்கு தாளிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நெய்யை ஊற்றிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த டயத்தில் நெய்யை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கூட்டுக்கறி ரெடி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் ஆம்பளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப, ஆம்பளை பிள்ளைங்க ஆம்பளைங்களுக்கு கல்லெல்லாம் ஏற்படாது. வாரத்துக்கு ஒருக்கா இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.